சினிமாவை போல சின்னத்திரையிலும் மீட்டு புகார் கொடுக்கும் பிரபலங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் பாரதி கண்ணம்மா சீசன் 2 சீரியலில் மது என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை ரேஷ்மா பிரசாத் என்பவர் சின்னத்திரையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஓகேவான்னு தன்னிடம் நேரடியாகவே சிலர் கேட்டதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பேட்டியில் ரேஷ்மா கூறியதாவது, சீரியலில் சின்ன சின்ன கேரக்டர் ரோலில் நடிக்க இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஓகேன்னா உங்களுக்கு இந்த ரோல் ஈஸியா கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லாருமே இதை தான் கேட்டாங்க, போங்கடா உங்களுக்கு வேற வேலையே இல்லையே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த ரோல் எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்ல, வரும்போது வரட்டும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடிசன் போறதையே நிறுத்திட்டேன். நமக்கு அனுப்பப்படும் ப்ரொஃபைல்லையே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு நான் நோ என்று டிக் செய்து அனுப்பியிருந்தேன். நான் நோன்னு குறிப்பிட்டு அனுப்பிய பின்னரும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா உங்களுக்குன்னு போன் பண்ணி வேற கேட்டாங்க. இதெல்லாமே ஷாக்கிங்கா தான் இருந்தது என அந்த பேட்டியில் பேசியிருந்தார் ரேஷ்மா. நடிகை ரேஷ்மா பிரசாத் தற்போது பாரதி கண்ணம்மா சீரியல் மது என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். அவர் இந்த தொடரின் நாயகன், பாரதிக்கு நெருங்கிய தோழியாக நடித்து வருவதால் அவரது கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்நிலையில் சீரியல்களில் நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள் பற்றி நடிகை ரேஷ்மா வெளிப்படையாக பேசியுள்ளது சின்ன திரை வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.